आज से रुख करते हैं वाराणसी का, जहां पर वाराणसी में पीएम मोदी मौजूद हैं और वाराणसी को पीएम की बड़ी सौगात, 19,150 करोड़ की परियोजना की सौगात पीएम मोदी ने दी है। क्या कुछ कह रहे हैं आइए सुनते हैं। मंत्रोच्चार होते हैं उन्हें तमिलनाडु के कांची शहर में सुनने की व्यवस्था हो जाए तो कितना अच्छा होता। आज सुब्रमण्यम भारती जी को उनकी वो इच्छा पूरी होती नजर आ रही होगी। काशी तमिल संगमम की आवाज पूरे देश में, पूरी दुनिया में जा रही है। मैं इस आयोजन के लिए सभी संबंधित मंत्रालयों को, यूपी सरकार को और तमिलनाडु के सभी नागरिकों को बधाई देता हूं। माइक மாண்புமிகு பாரத பிரதமர் தன்னுடைய உரையை இடையிலே நிறுத்தி உங்ககிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்டார் தெரியும் இல்லையா? உங்களுக்கு காதல விழுந்துதான் அந்த உரையுடைய தமிழாக்கம்னு உங்களுடைய எதிர்வினை ரெஸ்பான்ஸ் கொடுங்க. விழுந்தது சொல்லுங்க, காதல விழுந்தது. நன்றி. இனி அவர் பேசிய உரையின் தமிழாக்கத்தை அளிக்கின்றோம். என் குடும்ப உறவுகளே, இன்று இங்கே கன்னியாகுமரி வாராணசி தமிழ் சங்கமம் ரயிலுக்கு பச்சை கொடி காட்டப்பட்டு தொடங்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருக்குறள், மணிமேகலை மற்றும் பல தமிழ் நூல்கள் பல்வேறு மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டு இவற்றை அர்ப்பணிக்கும் பெரும்பேரும் கிடைத்திருக்கின்றது. காசியிலே மாணவராக கல்வி பயின்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதி என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? காசி நகர் புலவர் பேசும் உரைதாம் காஞ்சியில் கேட்பதற்கு ஓர் கருவி செய்வோம். அவர் கூற விரும்பியது என்ன தெரியுமா? காசியிலே புரியப்படும் மந்திர உச்சாடனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் காஞ்சி மாநகரிலே கேட்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு கருவி ஏற்படுத்தப்படுமானால் எத்தனை அருமையாக இருக்கும் என்பதே அவருடைய தொலைநோக்காக இருந்தது. பாரதி அவர்களின் நல்விருப்பம் இன்று நிறைவேறி வருகின்றது. காசி தமிழ் சங்கமத்தின் குரல் தேசமெங்கிலும் உலகெங்கிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த அருமையான ஏற்பாட்டினை செய்தமைக்காக அனைத்து தொடர்புடைய அமைச்சகங்கள், உத்தரப்பிரதேச அரசு, தமிழ்நாட்டின் என்னுடைய அனைத்து தமிழ் சங்கங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பரிவார்ஜனோ, பிச்சிலே வர்ஷ் काशी तमिल संगमम शुरू होने के बाद से ही इस यात्रा में दिनों दिन लाखों लोग जुड़ते जा रहे हैं। विभिन्न मठों के धर्मगुरु, स्टूडेंट्स, तमाम कलाकार, साहित्यकार, शिल्पकार, प्रोफेशनल्स, कितने ही क्षेत्र के लोगों को इस संगमम से आपसी संवाद और संपर्क का एक प्रभावी मंच मिला है। मुझे खुशी है कि संगमम को सफल बनाने के लिए बनारस हिंदू विश्वविद्यालय और आईआईटी मद्रास भी साथ आए हैं। आईआईटी मद्रास ने बनारस के हजारों स्टूडेंट्स को साइंस और मैथ्स में ऑनलाइन सपोर्ट देने के लिए
विद्या शक्ति इनिशिएटिव शुरू किया है। एक वर्ष के भीतर हुए अनेक कार्य इस बात के प्रमाण है कि काशी और तमिलनाडु के रिश्ते भावनात्मक भी है और रचनात्मक भी है। என் குடும்ப உறுப்பினர்களே, கடந்த ஆண்டு காசி தமிழ் சங்கமம் தொடங்கப்பட்ட பிறகிலிருந்தே இந்த யாத்திரையோடு வெகு சில நாட்களிலேயே லட்சக்கணக்கான பேர்கள் தங்களை இணைத்துக் கொண்டே வருகின்றார்கள். பல்வேறு மடங்களின் குருமார்கள், மாணவர்கள், அனைத்து கலைஞர்கள், இலக்கிய கர்த்தாக்கள், கைவினைஞர்கள், பேராசிரியர்கள் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெருமக்கள் பரஸ்பர உரையாடலிலும் ஊடாடலிலும் ஈடுபட இந்த சங்கமம் ஒரு வளமான தளம் அமைத்துக் கொடுத்திருக்கின்றது.